வாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி அறிதலாகவும் மரி ஜேம்ஸ் ஆரோக்கியநாதன் உடல் உள்ள நலன் வேண்டியும், ஜெயராஜ் நம்பிக்கை மேரி உடல் நலனுக்காகவும், திரேசலின் மேரி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், அந்தோனி அபி பிரகாஷ் வேலை கிடைக்க வேண்டியும், ஜென்சி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியர்களாகவும் நல்ல உடல் நலனுக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், லூயி மரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், உத்திரவிசலத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அன்னம்மாள் கபிரியேல் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் ஃபௌஸ்தா ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் அல்போன்சா ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நந்தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மனசாளுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்துச் செல்வாராக. ஆமென். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கும் அது பரிவிறக்கத்தினால் அருளுகின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்ளுகின்ற நல்ல மனசாட்சியையும் எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு துவையாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-5 முடிய. அறிவிழிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா, அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கை இப்போது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா?
அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீணானதா? வீணாக்கத்தான் முடியுமா? உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா, அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் திருமகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி, நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரத்தம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி, இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி, மகனை சுமந்த மரியே, நீ பேறு பெற்றவர். செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, மூன்று அப்பங்களை எனக்கு உணவாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் உங்கள் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சென்னையிலே பாரிமுனையிலே
ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் வீதியிலே அமர்ந்து ரோட்டிலே இருந்து கொண்டு போவர் வருவோரிடமெல்லாம் உதவி கேட்டு கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு வழக்கறிஞர் வேலைக்கு செல்வது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அவரிடம் இவர் பிச்சை கேட்பார், வக்கீலையா ஏதாச்சும் போடுங்க, ஏதாச்சும் கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு. ஆனால் ஒரு நாளும் அந்த வக்கீல் அவருக்கு உதவி செய்ததே இல்லை. ஆனாலும் இந்த மாற்றுத்திறனாளி அவரிடம் கேட்பதை நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் இந்த மாற்றுத்திறனாளியின் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போய்விட்டார். ஏனென்றால் அந்த வக்கீல் அவருக்கு 3 சக்கர சைக்கிள் ஒன்றை கொண்டு வந்து அவருக்கு பரிசாக கொடுத்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நேற்றைய தினம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்த்தோம். இன்றைய நற்செய்தியிலே எந்த மனநிலையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றார். இரவிலே படுக்கையிலே பிள்ளைகளோடு இருந்த நண்பனின் வீட்டு கதவை ஓயாமல் தட்டி உதவியை பெறுகின்ற நண்பனுடைய மனநிலையை ஆண்டவர் இயேசு ஓமையாக உதாரணமாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். தேடுங்கள், தட்டுங்கள் என்று விடாமுயற்சியோடு, தொடர் முயற்சியோடு, ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்க நம்மை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூறுகின்ற வார்த்தைகளிலிருந்து ஜெபத்தை பொறுத்தவரை இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய அருள் நாம் எதிர்பார்த்திருப்பது நிச்சயமாக கிடைக்கின்றது. இங்கே நண்பன் தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற நண்பனுடைய மனநிலை மாறுகின்றது. அவனுடைய தொல்லையும் பொருட்டாவது எழுந்து கொடுக்கின்றான். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய மனநிலை மாறுவதில்லை. மாறாக தூய ஆவி அருளுகின்ற ஞானத்தால் இறைவனுடைய திருவுளத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். இது எனக்கு இப்பொழுது தேவை, இறைவன் கொடுக்கின்றார். இது எனக்கு இப்பொழுது தேவையில்லை, எனவே இறைவன் இதை கொடுக்கவில்லை. இறைவன் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் கேட்டதை விட இதுவே எனக்கு சிறந்தது என்று இறைவன் எனக்கு உணர்த்தியிருக்கிறார் என்ற ஒரு மனநிலையை தூய ஆவியின் உதவியினால் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடம் கேட்பதற்கு உரிமையுடையவர்கள். தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இறைவனை நாடுவோம். அவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே. திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தமது பரிசுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்குடன் கொண்டு வந்திருக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இந்த மர நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் உமது அருளிலே நாங்கள் வளர்ச்சியடையவும் அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை எமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதாலும் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர்வதி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை புழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணியின் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மாறை பொருள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையிலும் புகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். நீங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்துள்ள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று பிறப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவர், உன்னருவா கண்டம் சொல்லியான கிறிஸ்துவின் திருடகம் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வழைப்பதாகும்.
ஜெபம். மூரி எரிவா வீணுரை தெரிந்தெடுத்து முதலிடமாக்கி கொண்டதற்காக உமை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட, எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அணையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜபதிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொண்டிடலாம். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிரியம். ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பின் உற்சாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய இந்த திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் எங்கள் மரணத்தை வேண்டிக் கொள்ளும் ஆமீன்.
பிதாவுக்கும் சொதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னை நிற்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே ஏசேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என்ற நன்னியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரிய சூசை எங்களை ரட்சியம். எங்கள் எல்லோ